ப்ரோ உங்களால் இதை வரைய முடியுமா? எங்க காட்டுங்க. என்னது இந்த வேர்க்கடலையே வரையணுமா? உங்களால் முடிஞ்சால் வரைஞ்சு காட்டுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ பண்ணிடுவோம். நாம் ஒரு 3D ட்ராயிங் பண்ணுறோன்னா ஷேடோ பொசிஷன் வந்து எந்த மாதிரி பார்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். எந்த ஒரு 3D ட்ராயிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஷேடோ பொசிஷன் வந்து உங்களோட லைட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஷேடோவை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட லைட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் நீங்கள் ஷேடோவை கொடுக்கணும். அப்படி இல்லை நம்ம லைட் வந்து மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தான் வந்து நீங்கள் ஷேடோவை கொடுக்கணும். அதே மாதிரி ரைட்டில் இருந்துச்சு லைட் அப்படின்னா நீங்கள் லெஃப்டில் கொடுக்கணும். இந்த லைட்டோட பொசிஷன் பார்த்து தான் நீங்கள் ஷேடோவை கரெக்டாக கொடுக்கணும். இந்த ட்ராயிங்கை பண்ணும்போதே நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னோட லெஃப்ட் சைடில் தான் அந்த லைட்டிங் பொசிஷன் இருக்குது. ஸோ அதனால் ரைட் சைடில் நான் ஷேடோ கொடுத்துருக்கேன். ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோவில் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்காக விளக்கமாக லாங் வீடியோ ஒன்று நான் கிரியேட் பண்ணி போடுறேன். கைஸ் 3D ட்ராயிங்னு கிடையாது, எந்த ஒரு ட்ராயிங்லையுமே நீங்கள் வந்து டார்க்னஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? அதாவது ஷேடோ அப்புறம் டார்க்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அந்த ட்ராயிங் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.